நேர்களை ஒருபோதும் மறவாதே. இந்த வார்த்தை யாருக்கு யார் எப்போ சொன்னாங்க அப்படின்றது தெரியுங்களா? 2013 99 நாடுகளை சேர்ந்த 203 ஆயர்கள் கர்தினால் வந்து ரோமையில் கூடியிருக்கிறாங்க. புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு நாள் அது, எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இப்போ போப்பாக இருக்கிற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அவங்களுக்கு வந்து 77 ஓட்டு வந்து விழுந்துடுச்சு. அப்போ எல்லாருமே வந்து கெஸ் பண்ணிட்டாங்க, இவங்க தான் வந்து புதிய திருத்தந்தையை வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த நேரத்தில் அவரோட காதில் பக்கத்தில் உட்கார்ந்துருந்த கர்தினால் சொன்னாராம், நீ வந்து போப்பாயிட்டன்னா ஏழைகளை ஒருபோதும் மறவாதே. அதனால தான் திருத்தந்தை சார்ஜ் மரியோ அப்படின்ற தன்னுடைய பெயரை வைக்காமல் பிரான்சிஸ் அப்படின்ற ஒரு பெயரை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா பிரான்சிஸ் அசிசியார் ஏழைகளுக்காகவே பணி செய்தவர், ஏழையாகவே வாழ்ந்தவர், இயேசுவை வந்து வாழ்க்கையில் பிரதிபலித்தவர், அவரை போலவே இவரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சிஸோட பெயரை அவர் வைத்ததாக வரலாறு சொல்கின்றது. இன்றைக்கு நாம் திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் அடியெடுத்து வைக்கப் போகின்றோம். இன்றைய வாசகங்கள் எல்லாம் ஏழைகளை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. எசாயா இறைவாக்கினர் அழகாக சொல்கிறார், ஆண்டவர் வருவார், ஆண்டவர் வரக்கூடிய காலத்தில் எந்த வேறுபாடும் இருக்காது, ஏழை பணக்காரன் என்று எந்த வேறுபாடும் இருக்காது. அதை எப்படி அவர் அழகாக சொல்கிறார் தெரியுங்களா? கன்று, கொழுத்த காளை, கரடி, சிங்கக்குட்டி எல்லாமே ஒன்றாக இருக்குமா, பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயுமா, பச்சிலம் குழந்தை இதுங்களெல்லாம் வழி நடத்திட்டு வருமா, பச்சிலம் குழந்தை விரியன் பாம்பு வலையதில் கையை விட்டு விளையாடுமா. மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவை வரவேற்க நாம் எப்படி இன்னும் நம்மை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய 3 வாசகங்களும் மிக அழகாக நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆண்டவர் கண்ணால் பார்க்குறத மட்டும் வைத்து தீர்ப்பு சொல்ல மாட்டார், காதலை கேட்குறத மட்டும் வைத்து தீர்ப்பு சொல்ல மாட்டார், யாரோ ஒருத்தர் சொல்கிறத வைத்து தீர்ப்பு சொல்ல மாட்டார். ஆனால் அவர் நின்று அமர்ந்து நமது அருகில் இருந்து நம்மளுடைய கதைகளெல்லாம் கேட்டு நியாயத்தின்படி அவர் நமக்கு தீர்ப்பு தருவார். கண்ணிருந்தும் அறியாமல் காதிருந்தும் கேளாமல் கண் கலங்கி தவித்திட்ட தொண்டர்த்தம் குறை தீர்க்க, நம்மளுடைய குறைகள் எல்லாம் தீர்க்க ஆண்டவர் இயேசு மிக விரைவில் வரப்போகின்றார். எனவே ஆயத்தமாக இருக்கலாம், மீண்டும் சந்திக்கலாம்.